மச்சான், ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நீ அவன்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத. ஏன்டா இப்படி பேசுற? ஏன்னா அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டு தான்டா, அவனை என்ன சொல்லணும் பறிச்சிருது. டேய், அது மற்றவங்க விஷயத்துலனா அவன் சொல்கிறது தப்பாக இருக்கலாம்டா. ஆனால் அவன் விஷயத்தில் அவன் இனிமேல் நல்லது தான் சொல்லுவான். நீ வேணா விஷயத்த சொல்லிப்பார, நல்லது தான் சொல்லுவான். நான் வேற வர சொல்கிறேன்னா அவனை. டேய், ஏன்டா என் வாழ்க்கையில விளையாடுற? டேய், நீ எதுவும் யோசிக்காத, எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஓகேவா? வராம்பர் கூட்டு போயிருக்கலாம்ல, வச்சு போண்டால சாப்பிட்டு போல, எங்களை கூட்டு போல, கல்யாணம் நடக்காதா? ஏ மயிறு, ஒரு பஜ்ஜி போண்டாக ஆகமாடா. ஹலோ, சொல்லுமா. என்னது, பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையா? ஏ, இதுக்கு தாண்டா சொன்ன கருணாக்கு கபோதி, கருணாக்கு கபோதி, கருணாக்கு கபோதி. இவன் தான் கருணாக்கு பொகுசு. அவரா பயங்கரமான வரச்சே. ஏ சுமாரி, சுமாரி, உக்கார் உக்கார் உக்கார். என் கருணாக்கால உன் கல்யாணம் நிக்கல, நீ கருணாஸ் மாதிரி அதனாலதான் உன் கல்யாணம் நின்னுது. பேசுவடா, நீ பேசுவ. ஏன் சொல்ல மாட்டேன்? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான்னா ஆசாசியா ஒரு ஆட்டோ வாங்கினா. நீ என்னடானா, ஆட்டோவை பார்த்து என்ன என்ன பெயிண்ட் கலர் நல்லா இருக்குன்னு சொன்ன. திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தவன் ஆட்டோ மேலே வந்து ஆட்டோ கலரும் போச்சு, பெயிண்ட்டும் போச்சு. எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லை மச்சான், கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டு வந்திருக்கோன்னு சொன்னேன். சரி வாங்கடா பார்க்கலான்னு போனா, என்ன தாத்தா இன்னும் போலியா? அந்தாலும் அப்பயே போயிட்டான். இதுக்கு தாண்டா உன்கிட்ட சொல்ல வேணாம்னு முருகன்கிட்ட சொன்னேன். அவனாடனா ஓ மேலே இருக்க பசத்தில் முதல்ல வந்து உன்கிட்ட சொன்னான், இப்போ அந்த பொண்ணும் போச்சு. ஓடா, இப்ப என்ன எல்லாமே என்ன தான் சொல்ல வரியா? ஓ, நீ இல்லைன்னு வர சொல்லுவியா? இல்ல, காஃபில சக்கரை இல்ல. நான் சொன்னா எல்லாமே நடந்துருமா? மழை அடினா அடிக்குமா, வெயில் பெய்னா பெய்யுமா? எல்லாத்துக்கும் சும்மா கருணாக்கு கருணாக்கு கருணாக்குன்னு ஏதோ நான் சொன்னேன், நடந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் போய் துரோகம் நினைப்பனடா. போங்கடா, வெறுப்பா இருக்கு மனசு. ஏய், போதும்டா போதும், எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, நான் வேறு பிஸ்னஸ் வேறு பார்க்க போகணும். பிஸ்னஸ்ஸா? ஆமாடா, இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். சூப்பரா, இப்பயா சொல்லணும் மனசு வந்ததே. உன் பிஸ்னஸ் நல்லா அமோகமாக போகும்டா, பார்க்கலாம். நீ கிளம்பு. சரிடா, கிளம்பு. ஆயே இப்படியே என்கிட்ட சொல்லாமல் நீ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவ, பூஜை போடுவ, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன்டா. என் மனசில் நல்லது மட்டும்தான் இருக்குது, உன் பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும். நீயே எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவ, போ. என்ன முருகா, நீ கூட எப்படி பண்ணுற? ரெண்டு நாள் அவன் மூஞ்சை பார்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமா? அவனுக்கு தான் அக்கறை இல்லை, உனக்கு என்னடா? அவனுக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன், உனக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் நேற்று கூட என்கிட்ட பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறான். அதுவும் எப்போ? மூணு நாள் கழிச்சு சொல்கிறான் நான் என்கிட்ட. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்புறம் இப்போ ஏதோ நீ கூட இப்போ ஏதோ ஒன்று சொன்னியா என்கிட்ட? என்னது அது? அதான் மச்சான், அந்த இன்டர்வியூ பண்ணனால. இன்டர்வியூவா? அச்சோ, சொல்லிட்டோமே. இது வேறையா? இன்டர்வியூ வேற போய் அட்டன் பண்ணியிருக்கியா நீ? இப்போ சொல்லு, நான் கை தட்டினதில் என்ன தப்பு இருந்தது? இப்படி தான்டா என்னை எல்லாத்துலேயும் இக்னோர் பண்ணுறீங்கடா. ஆனால் நான் யாருக்குமே
சாபம் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா நீ இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவடா. மச்சான், தேங்க்ஸ் மச்சான். ஏன்டா இவ்வளவு சந்தோஷப்படுற? நான் நல்லது சொன்னா மட்டும் சந்தோஷப்படுவேன், ஆனா கெட்ட சொல்லி அது நடந்துருச்சுன்னா கருணா கின்னுவேன். டேய், நீ பாஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும் இந்த நாட்கள் இல்லடா. உன்னை இன்டர்வியூ எடுத்தானே, அவன் போடுற மார்க்ல இருக்கு. நீ போய் பெர்ஃபார்ம் பண்ணியே, உன் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. ஃபெயில் ஆயிடுவடா, ஆனா நீ பாஸ் ஆனா சந்தோஷப்படுற முதல் நானா தானா இருப்பேன். என் மூஞ்சிலேயே முழிக்காதடா, போடா. One week later. அச்சா சொல்லுடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏண்டா என்னாச்சு? நான் வேற பப்ளு ரொம்ப திட்டா. டேய், நீ அவனை நினைச்சலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடா. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னை பார்த்தா எல்லாரும் திரிச்சு ஓடுறாங்க? இந்த நாக்கு, இந்த நாக்கு, நான் கேட்டனா? எது சொன்னாலும் நடக்குது. 25 வருஷமா நம்ம அவன் கூட இருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா? அதுவும் நெகட்டிவா சொன்னா உடனே நடந்துருது. அவன் வாயா திறந்தாலும் எதுவும் உருப்பிட மாட்டேங்கிறா. நான் என் நண்பர்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சேன், ஆனா எல்லாமே நெகட்டிவா போய் முடியும். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இன்னைக்கு நான் நல்லதுதான் நினைச்சேன். என்னைய விட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ரொம்ப சாரிடா, நான் எனக்கு தெரியாம அவனை கூப்பிட்டேன். அவனால உன் கல்யாணம் வேற நின்று போச்சு. எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல. ஆனா விடு, ஏதோ வந்த சனியன் போன மாதிரி இத்தோட அவனை தலை பண்ணிக்கலாம். இல்லை, நான் ஏன் சாவணும்? நான் ஏன் சாவணும்? நான் நல்லது மட்டும் தான் என் நண்பர்களுக்கு சொன்னேன். என்னை விட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு தனியாக இருக்கானுங்க. ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு பேரும் எனக்கு கால் பண்ணி. அப்போ அவனுக்கு ரெண்டு பேரும் மட்டும் நிம்மதியாக இருக்கானுங்க, நான் மட்டும் சாவணுமா? ஆ, அவனுக்கு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. அதுவும் கரெக்டாக தான்டா. இப்போ சொல்கிறேன், நான் சாவக்கூடாது. அவனுக்கு எந்த மாடியில் இருந்தாலும் கீழே விழுந்து செத்து போனோம். இனிமே நம்ம டாப்புக்கு போயிடணும் மச்சான். கண்டிப்பாடா, நம்மளை விட்டு அவன் போயிட்டான்ல, இதுக்கப்புறம் மேல மேல போறான் பாரு. நீ கவலையே படாதா, வா. செத்து போனோம் மச்சான். புடுறே மச்சான். ஹலோ, எது ஒண்ணு எனக்கு பிடிக்கலையா? பேசுங்க. ஒண்ணும் போச்சு.